சரி இந்திய ரயில நம்பி தற்கொலை பண்ணிக்கலாம்னு தண்டவாளத்து மேல படுத்தா ட்ரெயின் அடிச்சு சாக மாட்டோம். ட்ரெயின் வரும்னு வெயிட் பண்ணி பசியாலே செத்துருவோம்னு நினைக்கிறேன். நல்ல சபார்டினேட்டியா நீ. பாஸ் என்ன ஜோக்ஸ் ஆனாலும் சிரிச்சுற, நல்லா இருக்கோ இல்லையோ? இதான் வெயிட் பண்ண சொன்னாங்களா? இதான் வெயிட் பண்ண சொன்னாங்க சார். சரி எந்த பண்ண சார் வருவாங்க, நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் சார். ஓகே பார்த்து வா கண்ணம்மா. நீ போகிற இடத்துல நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். கூட்டம் நிறைய இருக்கு, என் கூடவே வாயனே. கண்ணம்மா நான் சொன்னேன்ல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா? ஆமா, பாக்குறது சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. வயசு 10 அவங்க வீட்ல ஏதுங்க நல்ல சாப்பாடு. ஒரு மாசத்துல பாருங்க கடகடன்னு வளர்ந்து போறா. ஏய், ஏன் பின்னாடி நிக்கிற? ஐயா பார்த்து வணக்கம் சொல்லு. வணக்கம் வணக்கம். வா வெட்டி பிடி. ஐயா வீட்டுல நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் டிராப் பண்றேன், வாங்க பையனே. சார் நாங்க அப்படியே நேரம் வீட்டு போறேன் சார். நீங்க பாப்பா கூட்டு வீட்டு கிளம்பிடு. அப்படியா? இதை பாரு கண்ணம்மா, நான் உன்னை கொண்டு வந்து விட்டுருக்கேன். நல்லபடியாக நடந்துக்கணும். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நல்லபடியாக நடந்துட்டு நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கணும். புரிஞ்சுதா? ஆ, அவங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ. சரி சார். போட கண்ணம்மா, நீ இப்போ ஐயா உன்னை பத்திரமா பார்த்துக்குவாங்க. நானும் அக்காவும் அடிக்கடி வந்து பார்த்துக்குறேன். என்ன பத்திரமா இருக்கு, போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. வா. பயப்படாத, நான் பாட மாட்டேன். பேர் என்னன்னு சொன்ன? கண்ணம்மா. கண்ணம்மா. பாரதி தெரியுமா உனக்கு? குஷ்பு. வாழ்க தமிழகம். மாடியில் இருக்கு. நீ லிப்ட்லாம் பார்த்ததில்ல, மேல போறதுக்கு மாடிப்படி எல்லாம் ஏறவேணா, இதுலயே போலாம். ஏறு. ஓ, இந்த கருப்பு பட்டன் இருக்குல்ல,
இது அமுத்தினா அப்படியே நம்ம தூக்கிட்டு சுயின்னு ரெண்டாவது மாடிக்கு போயிடும். நீ உண்டு அவ உண்டு வா. சாப்பிட்டியா? ஆ, காலையிலேயே வள்ளி அக்கா பண்ணும் டீயும் வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ, குழந்தை வாயில முடி. உங்க ஊர்லாம் முடி சாப்பிட மாட்டீங்களா? குழந்தை முடி சாப்பிட்டா வேதி ஆகும். கரெக்டா கிடைச்சிருக்க உனக்கு, 8 வயசுல ஒரு கிழவி. உனக்கு மணி பார்க்க தெரியுமா? அந்த குருவி எவ்வளவு தடவை கத்துதோ அவ்வளவு மணி அர்த்தம். 6 தடவை கத்துச்சுன்னா 6 மணி, 7 தடவை கத்துச்சுன்னா 7 மணி. எவ்வளவு தடவை கத்துச்சுப்பா என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியாது, நல்லா முழிக்க மட்டும் தெரியும் உங்களுக்கு. உள்ள கூட்டிட்டு போ. சரி சரி வா, கிச்சன்ல போய் துணியை வச்சுட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துடும். ஓகே? ஓ, ஐ அம் சாரி, உனக்கு ஒண்ணும் புரியல இல்ல. சரி வா, நான் காமிக்கிறேன். போக போக உனக்கு எல்லாம் பழகிடும். என்ன White sun? Wah, 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 wah. கண்ணம்மா, கண்ணம்மா, பாத்ரூம் காமிக்கிறேன் வா. இது டாய்லெட், இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊத்தணும். இது குழா, அந்த பக்கெட் எடுத்து குழா கடையில் வை. இதில் தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் குழாவை மூடிடணும். குளிச்சுட்டு வா. கதவு சாத்திக்குமா? முதல் வாரத்திலே ஓவர்லோட வர்க் கொடுத்து பயமுறுத்தி துரத்திராத. 6 மாசத்துல 4 சரவன் மாத்தியாச்சு. ஆமா, இந்த வீட்ல வேலைக்காரங்க நிலைக்காம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் இல்ல. நீ காரணம்னு சொன்னா ப்ளீஸ். டாய், get back to work. குளிச்சியா? சரி வா, சாப்பிடலாம். சாப்பிடுறேன்னு
மெதுவா சாப்பிடு, மெதுவா சாப்பிடு. என்ன ஒண்ணு அவசரம் இல்ல. அம்மா, ஊர்ல உன் தம்பிய நீதான் பாத்துக்குவியா? பால் எல்லாம் நீதான் கலந்து குடிப்பியா? அவன் எங்க அம்மா கிட்ட தான் பால் குடிப்பான். நான் கேஸை நிறுத்திட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பால் ஆத்திட்டு பாத்துக்கோ. என்ன ஐயோ, பால் எல்லாம் கொட்டிட்டியா? சரி, பரவாயில்ல, அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இதெல்லாம் தொடச்சிடனே. வெஜிடபிள் பிரியாணி உனக்கு பிடிச்சது, சாப்பிடு. ஆமாண்டா, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது பாரு. கண்ணம்மா, உள்ள ஒரு பிளேட்ல காலிஃபிளவர் கிரேவி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. ஐயா, ஹூஸ் திஸ் கர்ல் மா? விக்கி, டோன்ட் பீ ரூட். நம்ம பாப்பா பாத்துக்கிறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவளும் உன்ன மாதிரி சின்ன பொண்ணு தானே, எதுக்கு அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற? என்ன மறைக்கிற, ஒழுங்கா சாப்பிடு. கண்ணம்மா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிரு. வேலைக்கு சேர்ந்திருக்கியா? எந்த ஃப்ளாட்ல வேலை செய்யற? அங்க ரெண்டாவது மாடியில விக்கி இருக்கால அந்த வீட்டுல தான். அவங்க வீட்லயா? நான் எதிர்க்க இருக்கல ஃப்ளாட், அதுல ஒரு வருஷமா வேலை செய்யறேன். அம்மா, உன் பேர் என்ன? கண்ணம்மா. கண்ணம்மாவா? கடலை மிட்டாய் சாப்பிடுறியா? ஐயோ வேணாம். பரவாயில்ல சாப்பிடு. வேணாம். பரவாயில்ல பரவாயில்ல. பின்னாடி
டேய் சும்மா ரே ஐ டோன்ட் லைக் இட் நான் இப்ப கூட தொகர மாட்டேன் விக்கி சிட் இன்சைட் நான் வரல பிஹேவ் யுவர் செல்ஃப் விக்கி விக்கி டாடி உன் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க சரி வா நீ வந்து முன்னாடி உட்கார் நான் பின்னாடி உட்கார்ந்துக்கறேன் யூ டோன்ட் என்கரேஜ் ஆல் திஸ் பேட் பிஹேவியர் உட்கார்றா உள்ள கிளம்பும் போது எதுக்குங்க இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி விடுங்க அவன் வரட்டும் முன்னாடி உட்காரட்டும் வா என்ன பிளேவர் வேண்டாம் உனக்கு வெனிலாவா ஸ்ட்ராபெரியா வெனிலா வெனிலா உனக்கு என்ன பிளேவர் அவளுக்கு பிளேவர்னா என்னங்க தெரியும் கலரா தெரியும்ல மிட்டாய் கலர் வேணுமா சுண்ணாம்பு கலர் வேணுமா முட்டாய் முட்டாய் இந்தா யூ ஹேவ் நோ சாய்ஸ் ஒன்லி வெனிலா வெனிலாஸ் ஓகே ஓகேயோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும் இந்தா பே பண்ணியாச்சு நல்லா இருக்கடா என்ன சிரிக்கிற வாயால சாப்பிடாம மூக்கால சாப்பிடுற விக்கி ஐஸ்கிரீம் கூட சாப்பிட தெரியல சில்லிகள் விக்கி சும்மா இருக்க மாட்டேன் எங்கேயே விட்டுற வேண்டியது காலையில் ஊரெல்லாம் தேட வேண்டியது கண்ணம்மா ஆபண்டா குழந்த அசதி போல் இருக்கு தூங்குமா நீ இதா போடுவ
கடமா கடமா இழ போய் வாட்ச்மேன் கிட்ட மோட்டர் போட சொல்லு. தண்ணி வரல, சீக்கிரம் போட சொல்லு. என்ன வாட்ச்மேன், குழால தண்ணி வரல, அம்மா மோட்டர் போட சொன்னாங்க. நைட் வாட்ச்மேன் தண்ணி அடிச்சிட்டு படுத்துறான். தண்ணி உள்ள தண்ணி உள்ள என்ன உயிரவாங்க, ஓட்டு வர சொல்லு போ. ஏய் ஏய் என்ன பண்ணு, அம்மா பெருகிட்டு போறா, நீ குப்பையா கிட்ட இருக்கா. செக்ரட்டரி பார்த்தா என் வேலை போயிடா, சீக்கிரம் அள்ளி வெளியே போடுறா போட. டேய் உனக்கு இந்த மண்ணு எங்கே இருந்தா கிடைச்சது? இங்க ஊட்டாண்ட சட்டிப்பான செய்யற இடம் இருக்குது, அங்க விளையாடுவேன். நான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஏய் எனக்கு கொஞ்சம் தரியா? மோட்டர் போட்டாச்சா? கடமா பாத்திரத்துல காய்கறி வச்சிருக்கேன், தண்ணி வந்தோடனே கழுவி வச்சிருவேன். வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, என்னமோ டிவியை பார்த்து ஈன்னு பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கா. ஏய் குட்டி, போய் ஒரு டம்ளர் தண்ணி ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. போஜம் உள்ளக்கற ஏண்டா ரெங்கா, வேலைக்கார பொண்ணை இப்படியா வச்சுக்கிறது? என்ன இப்ப டிவி தானே பார்த்துட்டு இருந்தா, அதனால என்ன? சும்மா இருடா, வேலைக்கார கழுதைகளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், இல்லைன்னா தலையில ஏறி உட்காந்துக்கும். சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடி இது, இவ்வளவு பெரிய பாட்டில தண்ணி கொடுத்தா எப்படி குடிக்கிறது? போய் டம்ளர்ல ஊத்தி கொண்டா. அம்மா ஈரஸ் நோட் பாத்தீங்களா? ஏண்டா நான் படிக்கிறேன், உன் புக்கை நீதான் பத்திரமா வச்சுக்கணும். தேடி எடுத்துக்கோ.
இருக்கு. இங்க வந்தா எனக்கு எப்படி தெரியும்? பாடி பாய் அம்மா பாய். கண்ணா ஏறு நான் வர்றேன். இந்த பாரு இதுல லஞ்ச் வச்சிருக்கேன். மிச்ச வைக்காம சுத்தமா சாப்பிடணும். ஏனா இரு கண்ணா நான் மாட்டி விடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாயா. பாய் பாடி பாய் அம்மா. ஜாக்கிரதை. அத்தை பிரெட் இல்லையா? அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு டோஸ்ட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ வேலையில மறந்துட்டம்மா. இந்த வாங்கிட்ட சொல்றேன், நீ போய் காசு எடுத்துட்டு வா. குட்டி ஏய் இங்க வா. போய் நாடார் கடையில பிரெட் வாங்கிட்டு வா. என்ன முழிக்கிற? கடை உனக்கு தெரியாதா? கீழே வாட்ச்மேன் போய் கேளு, அவன் காட்டி கொடுப்பான். போ. கணமா ரோட்ல நிறைய வண்டி எல்லாம் இருக்கும், ஜாக்கிரதையா கிராஸ் பண்ணு. அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு சரக்கெல்லாம் போட்டு விட்டியால? ஆ அதையும் பார்த்துக்க. இந்த மாதிரி ரிசீவர் ஆப்லேயே இருக்கு, அதையும் சொல்ல மாட்டேங்க. யார் தங்கராசா? ஆ நான் தான் பேசுகிறேன். இந்த சாயந்தரத்துக்குள்ள இந்த ஊர்வசியையும் பொண்ணி அனுப்பிச்சி வச்சிரு. சரிதானா? ஆ என்னல ஊர்வசியும் பொண்ணி நம்ம கடைக்கு வராங்களானே? ஆமாம், அவங்களாம் நடிகைகள். நம்ம கடையில் ஷூட்டிங் நடக்க போகுது. அறிவு கிட்ட வேலை. ஊர்வசிங்கிறது சோப்பில், பொண்ணிங்கிறது அரிசி. படிக்கிற வயசில் அதை மட்டும்தான் யோசிக்கணும், மற்ற எதையும் யோசிக்கப்படாது. சரிதானா? நேரம் ஆகிப்போச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு. அண்ணாச்சி இந்தாங்க நீங்க கேட்ட உளுந்தம் பருப்பு. என்னங்க வேலைக்கு வச்சிருக்கிற பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அப்புறம் உங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன் இந்த பசங்கெல்லாம் படிக்கப்படாதா? அதாவது படிக்கிற வயசுல வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும். வாசம் தான் கேட்டீங்களா? நான் அதை அனுபவிச்சுவேன். அதனாலதான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபீஸும் கட்டி போடலாம்யா, அது சொல்லுதான். ஆனா இவங்க அப்பா பெரிய குடியாரு. அவன் என்ன செய்வான்? இவன் பீஸ் பணத்தை பிடிங்கி குடிச்சுட்டு இவன் ஏதாவது கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருவான். இவன் வாழ்க்கை பாழா போயிரும்ல. அதனாலதான் அவன் இங்கேயே வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க அப்பனுக்காக ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்து பாதி அவனுக்கு கொடுத்துறேன், மீதி இவன் பேர்ல பேங்க்ல போட்டுறேன். என்ன சொல்லுதீங்க? அது சரி, இதெல்லாம் வக்கனையா கேட்கீங்களே. உங்க பாக்கியே நம்ம கடைக்கு 300 இருக்கே, எப்ப தர போறிய? என்ன சார் இதை போய் கேட்டு தமாஷ் பண்றீங்க? எந்த நேரத்துல கிடந்தேன்னு தெரியலையே. அவளாலேயே இதுவரைக்கும் மூணு வேலைக்காரங்க எஸ்கேப் ஆயிட்டாளுகளே. நீ அந்த வீட்டுல தான் வேலை செய்யறியா? கஷ்டம்தான். அம்மா உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் குட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. அது சரி, உன் பேரை கேட்கங்க எவனுக்கு நேரம் இருக்குது? எல்லாம் கடிகாரத்தையும் கரன்சியையும் துரத்துற வயலுங்க. சாப்பிட்டியா நீ? சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாம், என்கிட்ட காசு இல்ல. ஆமா இதனா 1000 ரூபாயா வச்சுக்க, சும்மா சாப்பிடு. இந்தா சில்லற, சில்லறைய வச்சுக்கோ, சாப்பிட்டே போ. என்ன என்ன வேணும்? எனக்கு ஒரு டவர் சோப் கொடு. டவர் சோப்பா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிக்குது தெரியுமா? உன் வருமானத்துக்கு ஏத்த தரமான சோப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நான் பார்க்காம இருக்கும்போது திருடி வச்சிருக்கேன்னு. 7 ரூபா 50 பைசாவை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. என்கிட்ட பைசா இருந்தா ஓடைய நான் எடுக்கிறேன். அப்படியா? நீ பணத்தை எடுக்கலன்னா நான் பொருள் எடுப்பேன். எடு. ம், போ. ஏய் ஏய் பொருள் எடுத்துட்டு போ. போ போ இன்னைக்காவது போட்டு குளி. வந்து சேர்றானுங்க பாரு. கண்ணம்மா வேலை தானே போறேன், லிஃப்ட் வரும், சேர்ந்து போலாம் வா. ஏ குட்டி சரோஜா நீ போமா. சரிம்மா நான் வர்றேன். நாங்க வரோம்.
வாடி, வேலைக்கார கழுத, உனக்கு லிப்ட் கேக்குதா? லிப்ட்ல வர்ற அளவுக்கு உனக்கு கொழுப்பு ஏறி போச்சா? எவ்வளவு வேலை இருந்தாலும் படியில தான் வரணும், படியில தான் போகணும், புரியுதா? என்ன இவங்க கொடுக்கற இடம்? என்ன இது வாயில வச்சிருக்க? ஐயோ, சாக்லேட்டு பிரெட் வாங்கின மிச்ச பணத்துல சாக்லேட் வாங்கி திங்கிறியா? கடக்கார அண்ணன் தான் சாக்லேட் கொடுத்தாங்க. கடக்கார அண்ணன் சாக்லேட் கொடுத்தா அதை நீ வாங்கி திங்கிறதா? ஏய், இந்த பாரு, முதல்ல இதை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. போட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு பெட் மேல கிடக்குற துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வை, தெரியுதா? போ. இந்தாங்கம்மா மீதி காசு. குடு. சோப்பு தண்ணி கொண்டு வந்து முதல்ல முழுகிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில முழுகணும், தெரியுதா? ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட வேண்டியது, அப்புறம் நைட்ல டின்னர் வேண்டாங்க வேண்டியது. ஒழுங்கா சாப்பிடு. அவனுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடட்டுமா, ஏன் அவனை தொந்தரவு பண்ற? சாப்பிடு. ஏய், நீ சாப்பிட்டியா? ஆ இல்லையா? சரி, தட்டுக்கொண்டா சாப்பிடலாம். நீங்க உட்காருங்க. இரம்மா, நான் போய் போட்டு வர்றேன், நீ குழந்தைய வச்சுக்க. இல்ல இது பரவாயில்ல, நான் போய் போடுறேன். சொல்றல்ல, நீ குழந்தைய பிடி, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்க வை. குட்டி, உன் தட்டை எடுத்துட்டு வா, சாப்பாடு போடுறேன். Thank you.
சாப்பிடு, நல்லா இருக்கும். என்ன பாக்குற பழைய சாதண்டி, உடம்புக்கு நல்லது. நான்லாம் சின்ன பிள்ளையில இதை சாப்பிட்டதுனாலதான் இப்படி இருக்கேன். பேசாம சாப்பிடு. என்ன தெரியும், நீ பேசாம இரு. சின்ன பொண்ணு தானே, அமெரிக்காவில் இருக்கிற உங்க அக்கா என்ன அங்க வா நிம்மதியாகிறேன்னு கூப்பிடுறா. நான் அங்க போகாம உங்களுக்கு எங்க ஆயா வேலை பாக்குறேன் பாரு, எனக்கு இது தேவைதான். அந்த தட்டடு போயிட்டு சாப்பிட்டு. உனக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்கிட்டு திருவிழாவுக்கு ஊர் குதிரை செய்ய வேலை ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. அத்தா, இந்த குடும்பத்துக்கு மூத்தவங்க, இந்த மண்ணை தொட்டு கொடுங்க, எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாமி, என் பிள்ளை குட்டிங்களை எல்லாம் நல்லா வைக்கணும்ப்பா. நல்லா வேண்டிக்கா, இந்த வருஷமாவது அப்பாவுக்கு நல்லா வியாபாரம் ஆகி நாலு காசு சேர்ந்து என் கண்ணுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். சரியா? எங்க அப்பா, நான் பூவெல்லாம் கட்டி மாலை செஞ்சிருக்கேன், என் குதிரைக்கு போலாம் வாங்க. சரி, வந்துடும். சரி, போதும். என்னடி இது, அந்த குதிரைக்கு மட்டும் மாலை பாடுற, அப்படி என்ன விசேஷம்? உனக்கு தெரியாதாத்தா, இது என் குதிரை. அது எப்படி உன் குதிரை ஆகும்? அது அடப்போத்தா, உனக்கு உண்மையே தெரியல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா அய்யனார் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த குதிரைய செஞ்சாராம். அப்புறம் தான் பிறந்தேனா. அப்ப இது என் குதிரை தானே? நீ பிறந்த கதையை என்கிட்டயே சொல்ற. என் செல்லம், ஆட்டுக்கு தண்ணி வச்சியா? கட்டிக்கிட்டே இருக்கு பாரு. ஏண்டி ஒத்த பொம்பளையா இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கல, கூட மாட வந்து ஒத்தாசியா இருக்கலாம்ல. அதையும் கத்துற, உனக்கு என்ன இடுப்பா உடஞ்சு போச்சு? செய்ய, குழந்தை சந்தோஷத்துக்கு எடுத்துக்கிட்டு. என்ன பொண்ணு வர என் கண்ணு வைக்கிற அவ்வளவு கரெக்டா இருந்தா அதோ அத பாரு, அந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளி கூடத்துக்கு போயிட்டு இருக்கு, உன் பொண்ணை கூட அனுப்பலாம்ல. நான் பேசுறேன், நீ நம்ம ஊர்ல பள்ளி கூட இருந்தா பொண்ணை சேர்க்காம விட்டு போறேன். பள்ளி கூட எங்க 4-5 மைல் தள்ளி இருக்குது. நானும் 3 வருஷமா காசு சேர்த்து ஒரு சைக்கிள் வாங்கி பொண்ணை கொண்டு போய் சேர்க்கலாம்னு பாக்குறேன், எங்க நடக்குது? ஏ கண்ணம்மா, இந்த வருஷம் ஒரு சைக்கிள் வாங்கிடுவோமா? பள்ளி கூட சேர்ந்துருவோமா? சரிடா கண்ணா. Thank you.
சாத்தி பேசும் பேச்சு கோவும் குயில் பாட்டு போல சோல வந்தாடும் கிளியே என் தோக மயிலோடு பேசு பேசும் தெம்மாங்கு காத்தே பொங்கு சிறு நீ கொண்டு வீசு சிலு சிலு சின்ன மகராணி சிரிக்கும் சிரிப்பு கோயில் மணியோத போல ஏன் பொண்ணு ராசாத்தி பேசும் பேச்சு கூவும் குயில் பாட்டு போல மாமா மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. நான் ஏன் உனக்கு தரணும்? போடி, ஏய், சும்மா போட்டு பார்க்கலாம் தானே கேக்குறேன். தரமாட்டேன்னு சொல்றேன்.
செந்தாமரை, நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத. கண்ணம்மாவும் பூங்காவனமும் ஒரு ஈடு தானே. இந்த புள்ள காலையில இருந்து எத்தனை வேலை செய்யுது, அதே மாதிரி கண்ணம்மாவும் செஞ்சா பின்னாடி உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல? அதுக்குதான் சொல்றேன். ஆமா சின்னம்மா, கண்ணம்மா தோப்புல பையங்களோட விளையாண்டிட்டு இருக்கா. நான் மண்ணல வான்னு கூப்பிட்டா அவ வரமாட்டேங்கிறா. அடியே சும்மா கட, உங்க சித்தப்பா முன்னாடி சொன்னா வெட்டிப்பிடு வரல வெட்டி. நல்ல கதைய சொன்னப்போ, பொசம் வீட்டுல பிறந்துட்டு மண்ணு சமக்க முடியலன்னா எப்படி? கலெக்டர் வேலை பார்க்கணும்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள போகணும். இப்படி ரெண்டும் இல்லாம ஆம்பளை பசங்களோட சுத்திக்கிட்டு இருக்கா. செந்தாமரை, நான் சொல்றேனேன்னு கோவிச்சுக்காத. நாளைக்கு உன் பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு வச்சுக்க. அந்த வீட்டுல உன் பொண்ணு வளர்ப்பு சரியில்லைன்னு எல்லாரும் ஓம் மூஞ்சிலதான் காரி துப்புவாங்க. என்னங்கக்கா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே தான் ஏசுறீங்க. அந்த மனுஷங்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் காதுல போட்டுக்கிட்டா தானே, நான் என்ன பண்றது? சின்னம்மா அங்க பாருங்க, கண்ணம்மா மரத்து மேல உக்காந்துருக்கா. ஏத்தா கண்ணம்மா. அக்கா நீங்க போங்கக்கா, நீங்க போங்க, நான் வரேன். கண்ணம்மா இங்க வா. கண்ணம்மா கூப்பிடுறல வா. ஏன் சும்மா கத்துற? கத்துறனா? வீட்ல இருந்து புள்ளைய பாத்துக்க சொன்னா இங்க வந்து விளையாடுறது இல்லாம கத்துறேன்னு வேற எதிர்த்து பேசுறியா? ஒண்ணு சொல்லிச்சு. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, எல்லாம் உங்க அப்பன் குடுக்கற செல்ல. அதான் ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட நான் பேச்சு வாங்க வேண்டியதா கழுத. ஏம்பா இம்புட்டு பானை செஞ்சு வச்சிருக்கியே, ஏற்கனவே நட்டப்பட்டிருக்கோம். இம்புட்டியும் எங்க கொண்டு போய் விட்டு என்ன சொல்ற அப்படின்னா, இந்த பொங்கலுக்காவது நல்ல வியாபாரம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். போன முறைதான் மழையில கொட்டா வந்து இதெல்லாம் நட்டப்பட்டு போச்சு. பாருங்க இதெல்லாம் நமக்கு எங்க தெரியுது? காலம் திட்டி சட்டி பானை செஞ்சு கஞ்சி குடிச்சு இங்கே சாக வேண்டியதுதான். நீ வேற நேரம் காலம் தெரியாம அழுதுகிட்டு இருக்க, நானே இங்க திண்ட அடிக்கிட்டு இருக்கேன். கை கால் கழுவிட்டு வா, சோறாக்கி வச்சிருக்கேன் சாப்பிடு. ஆமா தோத்த குட்டிக்கு தான் வந்தேன். ஏண்டி குழந்தை மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்கே, நீ என்ன ஆத்த அளவுல ராட்சசியா? அது அளவுல அளவுல கேட்டு நெஞ்ச பதற குச்சி தெரியுமாடி? இதுக்கெல்லாம் பதறதாக்கும், ஊரால எல்லாம் ஏசும் போது உனக்கு பதறாதே. எவன் என்ன ஒரு வேலை செய்ய துப்பிருக்கா அவளுக்கு? இவ வீடுதானே அந்த பூங்காவனம். நாள் பூரா ஒத்தாசையா அவங்க அம்மாவுக்கு எவ்வளவு வேலை செய்தாது. இவளும் இருக்காளே, ஊரை சுத்திக்கிட்டு தெரியுறா. எப்ப பாரு விளையாட்டுதான். நமக்கு கூட மாட ஒத்தாசையா ஒரு வேலையாச்சும் செய்யறாளவ. எதுக்கு என் பொண்ணு வேலை கத்துக்கணும், சேர்த்த மணிக்கணும், செத்தையும் பொறுக்கணும் எதுக்கு? என் பொண்ணு படிச்சு பெரிய நான் பார்த்துனுக்குறேன், அவளை போய் இதை செய்ய அதை செய்யு வரத்திக்கிட்டு பாரு கண்டி போயிருக்குது. ஏயா ரெண்டு வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடுறதுக்கே நமக்கு வக்கு இல்ல, அதுல ஏயா உனக்கு இந்த பேராசை? இது பேராசையா? ஏன் சந்தா சத்தியமா சொல்லு,
உன் மனசுல எங்கேயாவது ஒரு மூலையில இது மாதிரி ஒரு காணா ஒளிஞ்சுட்டு இவனா பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் என் பொண்ணு மௌராணி மாதிரி இந்த ஊருக்கு வரப்போறா. என்ன 990 போய் சோத்த கண்டாப்பா. கொஞ்சம் சாப்பிட்டு முடியாமா? இந்த அந்த குழம்பு போடு. ஏ கண்ணம்மா கொஞ்சம் பயத்துடா கண்ணா, கொஞ்சம் சாப்பிட்றா. ஆ ஆ மாடி. ஏய் ஏண்டி குழந்தை தூங்குறதுக்கு முதல்ல ரெண்டு வாய் ஊட்டிடக்கூடாது. ஆ பார்க்கறது. ஏய் கண்ணா கண்ணம்மா தந்தா தந்தா கட்சி வாய் கட்சி வாய். இந்தாடா கண்ணா தாந்தா. ஆமா இன்னும் ரெண்டு வாய் தான். இந்தா ஏய் கண்ணம்மா. ஏய் என்னரே, ஏய் விடுஞ்சிருச்சுல்ல, இன்னும் என்ன எருமை மாதிரி தூக்கம். என்றே என்றே என்ன ஓடி வேலைய கவனிடி. இல்லம்மா, நேத்து ராத்திரி எல்லாம் ஒரே வயித்த வலி, அதான் அசதியா தூங்கிட்டேன். ஆமா அத்தை, நேத்து கூட என்கிட்ட சொன்னா, நான் மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டது ஏதோ வயிற்று கொத்துக்கல போல இருக்கு. ஊர்ல கூடம் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்த கழுத இங்க வந்து கண்டதை தின்னா அதான் வயித்து வலி வந்துருச்சு. உங்களுக்கு என்ன, நீயும் உன் புருஷனும் ஆபீஸுக்கு போயிடுவீங்க, நான் இந்த சனியனை கட்டிக்கிட்டு அழுகணும். போடி படுத்துக்கிட்டே இருந்தா சீக்கிரம் அதிகமாயிடும். ஆ போய் வேலையை கவனி, கால நேரத்துல எவ்வளவு வேலை இருக்கு. வழியெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, டிராபிக் வேற. நீ ஒண்ணு சந்து முனையில இருக்கு ஸ்கூல், இவளுக்கு வழி தெரியாதா? விட்டேன்னா எட்டு ஊரை வித்துட்டு வந்துருவா. சிவா கொடு. என்ன பாலிஷ் போட்டிருக்கா? ஏண்டா அவ கிராமத்துல இருந்து வந்திருக்கா, அவளுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு எங்க பழக்கம் இருக்கும்? நீ ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போட்டு போக வேண்டியதானே. போட முடியாது, நேற்று இவ்வளவு நான் டீச்சர் கிட்ட எப்படி திட்டு வாங்கினு தெரியுமா? ஷூ பாலிஷ் ஒழுங்கா போடாததுனால. சரி அவளுக்கு தான் பழக்கம் இல்லைல்ல, யூ ஆர் எ பிக் பாய் நவ, நீ போட்டு போக வேண்டியதானே. நான் கிளம்புறேமா. ஆமா எல்லா வேலையும் இவனே செஞ்சுக்கிட்டா, அப்புறம் இந்த குட்டி என்னத்துக்கு? ஆ ஏண்டி ஒழுங்கா பாலிஷ் போட முடியாது? போட்டா நாங்க தினமும் போட சொல்லுவோம் சொல்லிதானே நீ இப்படி பண்ற. அத்தை நீ சும்மா இருமா. இஞ்சி பல வருஷமா இப்படித்தான் இருக்கு, உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணாட்டி விடு. ஏம்ல பாட மாட்ட, ஒரு ஸ்டூலும் புளி போட்டு தேச்ச தாம்பாளம் கிடைச்சா போதுமே, ஊர்ல உள்ள வாயெல்லாம் செப்டிக் டேங்க் ஆக்காம விட மாட்டில்ல. அண்ணாச்சி நீங்க கேட்ட கும்பகோணம் கொழுந்து வெத்தல வந்திருக்கு, வாங்க. அட போப்பா, வெத்தலையை போட்டா போதையே வர மாட்டேங்குது. போதையா? அதுக்காக வெத்தலையோட சேர்த்து ஒரு குவாட்டர்மா நான் கொடுப்பேன். அதனால தான் இங்கே போயிட்டு இருக்கேன். ஒரு 120 கொடுப்பா. ஆ 420 கிட்ட போய் 120 கேட்குற. என்ன கே 420னா ஃப்ராடுன்னு உனக்கு புரியுது, அவனுக்கு புரியலையே. ஆமா ஆமா இப்போ அச்சாவா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளாக டாக்டர் குடலை வெட்டி பாட்டில போட்டு கையில் கொடுத்துருவான், அதுக்கப்புறம் உன் பச்சா தான் உனக்கு பால் ஊற்றணும்ல. ஏ பாப்பா, ஏ பாப்பா, ஆவா எங்க போற? பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். டெய்லி ஸ்கூல் மேல நீ தான் போறியா? இல்ல இன்னைக்கு தான் போறேன், ஆனா பெரியம்மா இனிமே தினமும் போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த காவ். ஏ கே தேக் ரா, ஏ டூடி டூடி ஏனா காவ், அச்சா லக் ரா, மீட்டா மீட்டா. டெய்லி இங்க வா, உனக்கு டூட்டி ஃப்ரூட்டி குல்கந்த் எல்லாம் தரேன், வரியா?
ஃபைண்ட் அவுட். அச்சா. சாப்பாடு கொடுங்கம்மா. ஆ வாங்கினவங்களாம் போயிட்டே இருங்க, ஓடுங்க, கூட்டம் போடாதீங்க. போங்க போங்க போங்க. ஆ நீ வாங்கிட்டல, ஓடு. ஆ ஓடு ஓடு, நீ வாங்கி போ. ஆ போ போ ஓடு. ஆ நீ வாப்பா. போது வந்தீங்க, நீங்க யாருன்னே தெரியல, இந்த ஏரியாவுக்கு புதுசு போல இருக்கு, கடையவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன சாமா வேணும்? கடை எப்போ சாத்துவீங்க? எதுக்கு அதெல்லாம் கேட்கீங்க? இல்ல எடுக்க வேண்டிய ஜாமான்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், அது நீ கடையை சாத்தினதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும். அதான் எப்போ கடையை சாத்துவீங்கன்னு கேட்டேன். ஏதா திருட்டு பயலே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்டே கேட்ப? முதல்ல ஓடி போல, இல்லாட்டி போலீஸ் போன் பண்ணிடுவேன். ஏதா இதையே எடுக்க? யோ வெறுங்கையோட போனேன், சங்கத்துல திட்டுவானுங்கயா. நீ வேற புரியாம போறேன், முருக்க மாட்டேங்க. இதுக்கும் சங்கமா? பாட்டி பாட்டி என்ன கண்ணா? இங்க பாருங்க, குப்பையெல்லாம் அப்படியே இருக்கு, எப்படி பெருக்கி இருக்கா பாருங்க. ஏ குட்டி இங்க வா. என்ன இது? ஆ என்ன பெருக்கி இருக்க? குப்பையெல்லாம் அப்படியே இருக்கு, ஒழுங்கா ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்லை. மறுபடியும் கூட்டி குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டு. ஆ என்னையா இவ்வளவு நேரமா ஷாப்பிங் பண்றது? மணி என்ன ஆச்சு தெரியுமா? உனக்கு சாரி செலக்ட் பண்ணதா லேட் ஆச்சு. ரெண்டு சாரி வாங்கிருக்கேன் பாரு. எனக்கு சேலை வாங்கிட்டு வந்தியா? எனக்கு எதுக்குயா சேலை? ஆ பணத்தை எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சந்தோஷமா இருக்கு தானே விக்கி? கேஷ். வெரி குட், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல டெஃபினட்டா உனக்கு ஒரு பிளேஸ் உண்டு. எடுறா அம்மா, தலை வெடிக்கிற மாதிரி கொஞ்சம் காஃபி கொடு. இந்த கொண்டா கார்கோ பேண்ட் டி-ஷர்ட் பாரு. என்னப்பா, எனக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும்னு சொன்னேன், ஏப்பா இந்த கலர் போய் வாங்கிட்டு வந்தீங்க? ஓல்ட் பீப்புள் போடுற மாதிரி உன் கண்ணாடி, உன் பேச்சு, நீயே ஓல்ட் பீப்புள் மாதிரி தான் இருக்க. போடா. உன் வயசு நான் இருக்கும்போது எங்க அப்பா ஒரு சட்டை, அதுவும் தீபாவளிக்கு வாங்கி கொடுக்கவே மூக்கால அழுவாரு. சார் கம்ப்ளைண்ட் பண்றது பாரு. உங்க அப்பா இப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? தேவிக்கி என்னடா இப்படி பேசுற? அப்பா கிட்ட எப்படியா பேசுறது? மரியாதை இல்லாம. உனக்கு என்ன நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், கொடுத்தத போடு. என்ன வா. ஏய் நான் உன்னை மறந்துட்டோம் நினச்சியா? இந்தா சரியா இருக்கான போட்டு பாரு. எங்க எதுக்கு இப்ப இவ்வளவு துணி வாங்கி கொடுக்குறேன்?
இவ வந்து இப்பதான வேலைக்கு சேர்ந்தா தீபாவளியா பொங்கலா அம்மா அவ்வளவு சின்ன வயசு பொண்ணு தானம்மா புது ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்காதா போட்டு பாருமா நீ ரங்கா இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா டேய் நீ எங்கடா பாட்டி பின்னாடியே வால் மாறி போற போய் படி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கார்ட்டூன் நெட்ஒர்க் பாரு மத்தியானம் கம்ப்யூட்டர் நோண்டிட்டு சாயங்காலம் இருக்கவே இருக்கு கிரிக்கெட்டு தலையாட்டம் பாரு அந்த போன் எடுமா டாய் மரம் மாதிரி நிற்கிறிய அந்த போன் எடுன்னு இந்த வர்றா இதை முடிச்சுட்டு ஒழுங்காக படிக்கணும் என்ன ஹலோ படுத்தாதீங்கயா வரையா என்ன அப்பிலேருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டே இருக்கா என்ன நேத்து நீங்க எடுத்து கொடுத்த புது துணி எப்படி மிஸ் பண்ணோம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் அம்மா இதே தான் கையில சுருட்டி வச்சிருக்கேன் இது இப்படி இருக்க கூடாது இப்படி போட்டுக்கணும் அப்படி அப்பா தேதி தேதி டீல ஒரு ஹீரோயின் டான்ஸ் பண்ணல அதே மாதிரி இருக்க யாரா அது இவருக்கு என்னாச்சு ஃபிலிம் ஸ்டார் மாதிரி இருக்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெரி குட் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா நாம ஒரு டிரஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக மண்ணில் செஞ்ச குதிரையை கொடுக்கறா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு
காலையிலேருந்து அந்த பொண்ணு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம அப்புறம் ஒரு கால சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். நம்ம அவசரம், நம்ம டென்ஷன், நம்ம அதை கவனிக்கவே இல்லை. ஷேம்ஃபுல் யா. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் கில்ட்டி. நம்ம பசங்க இப்படி ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வேலை பண்ணுறதை பார்த்தா ஐ வாண்டர் ஆன்ட் வி டிப்ரைவிங் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட். குட்டியோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம மாதம் மாதம் அந்த பொண்ணுக்கு சம்பளம் கொடுத்தோன்னா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த பொண்ணுக்கும் ஒரு லைஃப் கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் உங்கள் அம்மா அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தா நினச்சதெல்லாம் தப்பாக இருக்குமோன்னு தோணுது. நம்ம நாள் பூரா வீட்லேயே இருக்க மாட்டோம். அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறாங்களோ இல்லையோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு மூக்கு மேலே கோவம் வந்துடும். உடனே உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மாவோட நேச்சரே அப்படி. ஷீ இஸ் காட் த டிப்பிக்கல் ஃபியூடல் ஆட்டிடியூட். அவங்களுக்கு இந்த அடல்ட் சைல்டு அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேலைக்காரி வெறும் வேலைக்காரி தான். பட் தென் ரோஹிணி, டு வி ரியலி ஹாவ் அ சாய்ஸ்? வெளி உலகத்துக்கு நம்ம ஃப்ளாட், கார், கிரெடிட் கார்டு இது மட்டும் தான் தெரியுது. அதுக்கு நம்ம கட்டுற லோன் இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு மட்டும் தானே தெரியும். நாம் இந்த லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னா நாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போகணும். வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்க அம்மா இருக்காங்கிற தெரிவி தானே போகிறோம். To be honest, you have to accept it. We need her much more than she needs us. Hey, என்னது இது? பெரியம்மா டீ குடிக்க சொன்னாங்க. ஓ, புது ட்ரெஸ் போட்டா கண்ணு தெரியாதா? இங்க கொண்டு வந்து கொடு. எனக்கு மணிமாலை, தோடு, வளையல், அப்புறம் ரிப்பன் எல்லாம் வாங்கிட்டு வரியா? எல்லாம் வாங்கிட்டு வரடா கண்ணு. அம்மாவை தொந்தரவு பண்ணாத, குட்டி பையன் இருக்கான், எல்லாத்தையும் தானே பாத்துக்கணும். ஐயோ, நான் அம்மாவை தொந்தரவு பண்ணல, அம்மா தான் என்ன திட்டிட்டே இருக்கே. எப்ப பார்த்தாலும் அவள வந்து பின்னாடி. ஐயோ, என்னடி என்ன? நான் இல்ல. ஏயா, அவ தான் அப்படி சொல்லிட்டு இருக்கானே, நீயாவது சொல்ல கூடாது அம்மா அப்படி தான் பேச கூடாதுன்னு? குழந்தை ஏதோ சொல்லுது, அத போய் பேசி படுத்துக்கிட்டு பார். நான் வர்ற வரைக்கும் அதை வஞ்சிட்டு இருக்காத, நோட் நோட் போட்டு அடிக்காத. குழந்தை தானே, விளையாட்டு போட்டுமே. ஏயா, ஊர் உலகத்துல இல்லாத பிள்ளையா, அரிசி பிள்ளையா பெற்றுக்கிட்டே நீ? பின்ன இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? கல்யாணம் ஆகி 6 வருஷமா குழந்தை குட்டி இல்லாம எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு தவமா இருந்து பேத்த புள்ள, சாதாரண புள்ளையாது? இது பாரியா, பொம்பளை பிள்ளை மேல இவ்வளவு பாசம் வைக்க கூடாதியா? நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நீதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். யாரு அது? இன்னொரு வீட்டுக்கு போப்பதா? பாரு, கண்ணம்மாவை படிக்க வச்சு பெரிய ஆபீசர் ஆக்கி வீட்டோட மாப்பிள்ளை இருக்க ஒருத்தனை பார்த்து கட்டி வைக்க போறேன். சரி, உனக்கு எங்க நான் வர வரைக்கும் செலவுக்கு வச்சுக்கோ. சேர்ந்தா திரும்ப சொல்றேன், நான் வர வரைக்கும் வந்துட்டு இருக்காத. ஏய், வண்டிய போட்டுக்கடா. நாலு
கண்ணம்மாவை போன வருஷமே பள்ளி கொடுத்து சேர்த்துக்கணும், இந்த வருஷம் சேர்த்துருவோம். ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஆனா என் பொண்ணு சூட்டிங்க ரெண்டு வருஷத்து படத்தை ஒரே வருஷத்துல பட்டி முடிச்சுவா? நீ சொல்லிவிட்டா வாஸ்தவம் தான். ஏன் பிரச்சனை? பெரிய பிரச்சனை. மழை பெய்ஞ்சா கூரையை பொத்துட்டு ஊத்துது. சரி, வெயில் காலத்துல பாரத்தை நடத்தலாம்னா பள்ளி பாம்பு பூரா எல்லாம் உள்ள நுழையுது. போர்டு கிடையாது. நானே பயலுக ஸ்லேட்டை வாங்கித்தான் போர்டு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன செய்ய சொல்ற? உனக்கு எதுக்குப்பா இந்த ஆசை? கொசவ விட்டு பிள்ளைக்கு குலத்தொழில கத்து கொடுக்கறத விட்டுவிட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறோம். பள்ளிக்கூடம் குலத்தொழில கத்துக்கிட்டாலாவது அது போற இடத்துல புருஷனுக்கு உதவியா இருக்கும். அதை விட்டுவிட்டு பள்ளிக்கூடம் அனுப்புறோம். வாயா. ஆமாப்பா, வாட. ஐயா சொல்ற மாதிரியே செஞ்சுப்பிடு. அவங்க கிடைக்கிறாங்க பாவாட. நாமெல்லாம் படிச்சு பெரிய ஆளாகி அவங்களுக்கு சமமா வந்துடுற பொறாமையில பேசுறாங்க. நீ வேணா பாரு, இந்த வருஷம் நம்ம கண்ணம்மா கண்டிப்பா பள்ளிக்கூடம் போகுது. அங்கதானே இருக்கு, எடுத்து சாப்பிடு. ஐயா கூரா, எனக்கு இது வேணும், எனக்கு சோறுதா. இன்னைக்கு அம்மா சோறாக்கல, நாளைக்கு ஆக்கி கொடுக்குறேன். இன்னைக்கு அதை குடிச்சிரு. எவ்வளவு நாளைக்கு தான் நீ அடுத்து உங்க வீட்டுல போய் சாப்பிட முடியும்? நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை தான் நீ சாப்பிடணும். போமா, அப்பா செத்து போனதுல நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. எனக்கு இது வேணும், எனக்கு சோறு தான் வேணும். ஏண்டி மூதேவி, ஏண்டி இப்படி என்ன சாவடிக்கிற? அந்த பாவி மனுஷன் தான் என்ன அம்போர் விட்டுட்டு போயிட்டான். நீ கூட என்ன இப்படி கொல்றிய? போ, எங்கயாவது போய் சொல்ல. போமா, நானே எங்கயாவது போய் சாவறேன். போ, எங்கயாவது போய் நீ உங்க அப்பா மாதிரியே சாவு. பொழுது வேற இறைச்சிக்கிட்டு வருது. வாமா வீட்டுக்கு போலாம். வா வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன் ஆத்தா. அம்மா சுடுசோறு கேட்டா அடிக்குது ஆத்தா. மல மாதிரி இருந்த புருஷனை பறி கொடுத்த துக்கம் இன்னும் அவளை விட்டு போகல. அவ என்ன செய்வா? அப்பத்தா, அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அம்மா எனக்கு கூழ் கொடுத்து குடிங்குது ஆத்தா. அப்பா இருந்தா என்ன அடிக்கவே விட மாட்டாருல. அத்தா, ஏன் அத்தா அப்பா செத்து போனாரு? இவ இங்கதான் இருக்கா? ஏமா பொண்ணை போட்டு அப்படி அடிச்சேன், அசிக்குத்தானே சோறு கட்டுச்சேன். அத்தா, இவ்வளவு நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மனுஷன் இருந்த வரைக்கும் இவ்வளவு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆனாரு.
அதே சொகுசோட வாழணும்னு நினைக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிடிவாதம். பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்க்காதேன்னு தலை பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த மனுஷன் கேட்கவே இல்லையே. இப்ப பொம்பளை நான் தனியா கடந்து தவிக்கிறேன். அப்படி சொல்லாதம்மா. பொம்பளைங்க நம்மளே பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு ஒதுக்கலாமா? எங்க காலத்துலதான் அப்படி இருந்தது. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளைன்னு ஒதுக்க கூடாது. இதுக்கெல்லாம் சரியான ஆளு என் மகன் பாவாடை தான். காலப்போக்கில் எல்லாம் சரியா போயிடும். மத்தியானம் செட்டியார் வீட்டு பக்கம் போயிருந்தேன். அப்பா அவன் மகன் வள்ளியம்மா வந்திருந்தா. உன்னை பத்தி ரொம்ப விசாரிச்சா. நாளைக்கு ஒரு எட்டு அங்க போயிட்டு வந்துடுவோம். எங்க மூத்தாரோ அத்தாவோ இருக்கிறதுனாலதான் ஏதோ காவேறாவது நிறையுது. ஆனா எவ்வளவு நாளைக்குதான் அவங்களே அண்டி பிழைக்கிறது? அவங்க அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு இல்லையா? இப்படியே அம்மா புலம்பி தீக்குறான். இவளுக்கு என்ன வழி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆமா, பொண்ணுக்கு என்ன வயசாகுது? இந்த வைகாசி வந்தா 10 ஆகுதுமா. அம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? அதாவது எங்க வீட்டுக்கார் வேலை பாக்குற கம்பெனில ரங்கநாதன் ஒரு ஆபீசர், நல்ல மனுஷன். அவரோட பொண்டாட்டி கூட காலேஜ்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. அதை பாத்துக்கிறதுக்கு நல்ல பொறுப்பான ஒரு ஆள் வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. செந்தாமரே, உன் நிலைமையை கேள்விப்பட்டதுல இருந்து உனக்கு ஏதாவது ஒன்னு செய்யணும்னு வள்ளியம்மா தவியா தவிச்சு போறா. அவ சொல்ற வீட்டுக்கு கண்ணம்மாவை வேலைக்கு அனுப்புமா? அதான் எனக்கும் நல்லதுன்னு படுது. அவளுக்கு என்ன தெரியும்? வீட்லயே எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்ல. அங்க போய் குழந்தையெல்லாம் தூக்கி வச்சுக்கிறது ஒரு வேலையா? பாதி நேரத்துக்கு சும்மாதான் இருக்க போறா. நாலு சினிமா பார்க்க போறா. நல்ல சாப்பாடு, நல்ல சம்பளம் வேற கொடுப்பாங்க. அவ ஒரு விவரம் கேட்டவா, அங்க போய் நல்லபடியா பத்திரமா இருப்பாளான்னு எனக்கு ரொம்ப யோசனையா இருக்குக்கா. இந்த புள்ள இங்க இருந்து கஷ்டப்படுறத விட டவுனுக்கு போய் நல்லபடியா இருக்கட்டும்ப்பா. செந்தாமரே, நம்ம படுற கஷ்டத்துல புள்ள அங்க போனானா வயிறார நல்லா சாப்பிடுவா, நல்ல துணிமணி கட்டுவா, கவலைப்படாம இருத்த. ஆமாம்மா, இந்த இருக்கு மதுரை. ரயில் ஏறினா பட்டணம் போய் சேரப்பாரா. பள்ளியம்மாச்சி இருக்காங்க, நல்லபடியா பாத்துக்குவாங்க. அங்க இருந்து அனுப்புற பணத்துல செலவு போக மிச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சேனா அந்த பிள்ளைக்கு நல்லது கட்டதுக்கு உதவும் இல்ல. கவலைப்படாதம்மா, நிம்மதியா அனுப்பி வைதாயே. உங்களை நம்பித்தான் அனுப்புறேன். பத்திரமா பாத்துக்குங்கக்கா, பாத்துக்கங்க. இத பாரு, ஏன் வருத்தப்படுறேன்? நான் இருக்கேன் இல்ல, ஏன் கவலைப்படுறேன்? அவளை கூட்டிட்டு வரதா போன் பண்ணி சொல்லியிருக்கேன். மாசம் 500 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை கொடுங்க. இந்த இதுல 2000 ரூபாய் முன் பணமா கொடுத்துருக்காங்க. குடி குடிமா, குடி. இத பாரு, ஊருக்கு போனதும் மாசம் மாசம் 500 ரூபாய் மணியாடல அனுப்பிடுவாங்க. இதுக்கு ஏன் பயந்துட்டு இருக்க? தைரியமா இரு. அம்மாவை விட்டுட்டு தைரியமா இருந்துக்கு வேண்டாம். நீ கவலைப்படாதம்மா, நான் இருந்துருவேன். அக்கா தான் சொன்னாங்களே, 3 வேளை சுடுசோறு துணியெல்லாம் கொடுத்து நல்லா பாத்துக்குவாங்கன்னு. கண்ணம்மா, நீ ஊருக்கு போறியா? ஆமா. இந்த இதை வச்சுக்கோ, அன்னைக்கேட்டுல வச்சுக்கோ. நம்ம ஒயிட் சன்னு சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. ரொம்ப பாவமா இருக்கு.
அப்பா வந்தோடனே சொல்லி இன்னைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல மருந்தா வாங்கி கொடுக்க சொல்லணும். அது சரி, ஸ்கூல்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? சென்னையில என்ன நடக்குது, மும்பையில என்ன நடக்குதுன்னு சொல்லி தந்தாங்க. கேம்ஸ் இருந்ததா? கேம்ஸ் இருந்ததோ இல்லையோ, நீ என்கிட்ட ரிசல்ட்டே காட்ட மாட்டேங்கிற. என்ன படிக்கிற, ஏது படிக்கிற ஒண்ணும் தெரியல. போ படி, ஸ்கூலுக்கு போனா மிஸ் போர் அடிக்கிறாங்க, இங்க வந்தா நீங்க போர் அடிக்கிறீங்க. என்னடி மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு நிக்கிற? கொட்டிக்கிற ஞாபகம் வந்துருச்சா? எது நடக்குதோ இல்லையோ, கொட்டிக்கிறத கரெக்டா கொட்டிக்கணும். சரி சரி, நீ போய் பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் கொட்டிக்க. ஏ குட்டி, முதல்ல இந்த பிளேட் எடுத்துட்டு போ, இதையும் போய் நல்லா கழுவி. அண்ணா ரெண்டு பிஸ்கட் எடுத்துட்டு வாய்யா. பாவம், கையில குடையா? இந்த பாரு, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல? என்ன சார், எப்ப பார்த்தாலும் சமையல பத்தி தான் பேச்சா? சம் பீப்புள் லீவ் டு ஈட். என்னைக்கு தா இவ்வளவு லேட்? ஹாஃப் டே சீயலா? கேட்காத பத்மினி, ஒரே பிரச்சனை வீட்டுல. காலேஜுக்கே வருவோமானு ஆயிடுது. இன்னைக்கு வரல பத்மினி, அதனாலதான் ரொம்ப ப்ராப்ளமா போயிடுது. நிறைய வேலை இருந்தது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவரை ஆபீஸ் கமிச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கமிச்சுட்டு காலேஜுக்கு வரதுக்குள்ள வருவேனானே ஐ வாஸ் டவுட்ஃபுல். எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான்மா, உங்களுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம் தான். வீட்லயும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு, வெளியிலயும் போய் சம்பாதிச்சுன்னு வர வேண்டியிருக்கு. இந்த சார பாருங்க, என்ன நிம்மதியா இருக்காரு, அழகா சிரிச்சுட்டே கேட்டுண்டு. அவருக்கு வீட்டுக்கு போனா கால் மேல கால் போட்டுன்னு ஒரு டீ கிடைக்கும், ஒரு காஃபி கிடைக்கும். நாம எல்லாம் நம்மளே தான் போட்டு சாப்பிடணும். அதையும் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம மடியிலே கழுவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதானே சார் உண்மை. ரோகிணி, நீ கிராமத்துல இருந்து ஒரு குட்டியை கூட்டிட்டு வந்திருக்க இல்லையா ஹெல்ப்புக்கு? அதே மாதிரி ஒரு குட்டியை எனக்கும் ஏற்பாடு பண்ணி கூட. ஒண்ணு, இன்னொரு குட்டியா? ஒரு குட்டியோட பாவமே என் தலைமையில விழுந்துருச்சு. நோ சான்ஸ் பண்ணாத குட்டி. ஏன் ஏன் இவ்வளவு இமோஷனல் ஆயிட்ட? அந்த வேலைக்கார பொண்ணால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அந்த வேலைக்கார பொண்ணால எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எங்களாலதான் அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம். என் மாமியாரை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஷீஸ் அ வெரி கிளாஸ் கான்சியஸ் உமன். அந்த மென்டாலிட்டி அப்படியே விக்கி கிட்டயும் இருக்கு. ஆமா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டு வேலையோட பாரம் குறையும்னு தான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ மனசுல உள்ள பாரம் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன சார், நாங்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஒன்னும் பேசாம வேடிக்கை பாக்குறீங்களே. இது ஒண்ணும் இல்ல, நீங்க இதெல்லாம் வந்து பர்சனல் ப்ராப்ளம், எமோஷனலா எடுக்கிறீங்க. ஆக்சுவலா இது ஒரு சோசியல் ப்ராப்ளம். இதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனே போட்டிருக்கான், பிலோ 14 இயர்ஸ் ஒரு சில்ட்ரனையும் சைல்டு லேபராக வீட்டில் எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கான். தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ் பண்ணியிருக்கு, ஆனால் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்க போகுதுன்னு தெரியல. கரெக்ட் சார், கவர்மெண்ட் என்ன தான் லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்தாலும் பப்ளிக் கோஆப்ரேட் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது சார். உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷாலிட்டி சார், சாப்பிடுங்க சார். இவ்வளவு தூரம் சட்டத்தை பற்றிலாம் நம்ம பேசுகிறோமே, படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற நாமளே வந்து
இந்த மாதிரி சின்ன பையனை வேலை வாங்கிட்டு இருக்கோமே. It's not a question of money, it's a question of the company's image. Everybody telling you about small things, though small by themselves, make big things appear bigger. Details are mukhyam. Sorry, sir. Correct, sir. Namalama? Namala, sir. Thirip sotapadhinga? No, sir. Correct, sir. Sir, the samples are approved. அங்க வைங்க, நான் அப்புறம் பார்க்குறேன். அப்புறம் லண்டன்ல இருந்து மகேஷ்குமார் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, மில்ஸ்ல இருந்து ஃபேப்ரிக் ரேட் என்னன்னு உடனே கொட்டேஷன் அனுப்புங்க சார். சரி சார். எனிதிங் எல்ஸ் சார்? நானும் ஒய்ஃபும் நாளைக்கு ஈவினிங் ஊர் போகலான்னு இருக்கேன் சார். கண்ணம்மாவை ஊர்லேருந்து கொண்டு வந்து விட்டதுலேருந்து நான் பார்க்கவே இல்லை சார். சார் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போகிற வழியில் வீட்டில் போய் பார்த்து போயிருவேன் சார். ஓகே, நான் இருக்க மாட்டேன், அம்மா இருப்பாங்க, நீ போய் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ சார். நூறு, இரநூறு, முந்நூறு, நானூறு, கள்ள நோட்டு. அண்ணாச்சி ஒரு முறுக்கு கொடுங்க. முறுக்கு ஏல குமார், அதை எடுத்துக்கொடல. என்ன பொண்ணம்மா, உன் புருஷன் உன் கூட தான் இருக்கானா, இல்ல சின்ன வீடே கதின்னு கிடக்கானா? அவன் எங்க கிடக்கானா யாருக்கு தெரியும்? அப்படி போடு அண்ணே. ஒரு பேக்கெட் டீ தூளும் ஒரு பேஸ்டும் தாங்கண்ணே. வா கண்ணம்மா, ஏல என்ன பாத்துக்கிட்டு நிக்க, அதை வாங்கிட்டு கூடல அவளுக்கு. என்ன கண்ணம்மா, உன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்கு, உடம்பு கூட முடியலையாம்மா? வழக்கம் போல அந்த கிழவி திட்டி இருக்கும். பாவம் இந்த பொண்ணு, அந்த கிழவிட்ட கடந்து ரொம்ப அவஸ்தப்படுறா. சரி, எவ எவ்வளோ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து சாவுறாளுங்க, அந்த கிழவிக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது பாரு. ஏல என்ன, ஏன் லேட் ஆகுது? எடுத்துட்டு இருக்கேன். வாடா சீக்கிரம் அண்ணே. ஒரு பிரெட் பாக்கெட் தாங்கண்ணே. என்ன ராணி, ஏல அதோட ஒரு பிரெட் பாக்கெட் சேர்த்துக்க. ஏமா, யாருமா நீ, எங்க வேலை பார்க்கவா? அந்த சரோஜா வேலை பார்த்ததுல அந்த தான் வேலை செய்யுது. ஓஹோ, புடல பொண்ணம்மா, இந்த சரோஜா விஷயம் என்னாச்சு? உனக்கு தான் இந்த ஏரியாவில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுமே. ஆஸ்பத்திரியில் கூட்டு போயிட்டாங்களாமா? வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிரும்னு அவங்க அப்பாவுக்கு நிறைய பணத்தை கொடுத்து வாய மூடி ஆஸ்பத்திரியிலிருந்து அப்படியே கூட்டு போக சொல்லிட்டாங்க. ஏழைங்க மானத்தை காசை கொடுத்து ஈடு கட்டிடலான்னு நினைக்கிறானு போல இருக்கு. பாரு, ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பொண்ணு முழுகாம இருந்து விஷத்தை குடிச்சு சாக வரைக்கும் போயிடுச்சு பாரு. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச டிரைவர் தான் தப்பு பண்ணிட்டான்னு அவனையும் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. பழி ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம்ன்றது இதுதான் பாரு. எவனோ ஒரு ஏமாளிய பழிகடை ஆக்கி போடுறானுங்க. என்ன அம்மாடி, எவ்வளவு பெரிய பிளாட்டுங்க? எங்க நான் எவ்வளவு பெரிய ஆபீசர்? நல்ல இடத்துல வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. குட்டி, யாரோ பெல் அடிக்கிறாங்க பாரு. நீங்க
நீ போய் கொண்டு வாமா. இன்னைக்கு ராத்திரி ஊருக்கு போகலாம்னு இருக்கேங்க. நான் ஊருக்கு வந்தது தெரிஞ்சுன்னா அவங்க அம்மா என் மோத்த பார்த்துட்டு வந்து நிப்பா. அதனால தான் ஊருக்கு போறதுக்கு முன்னால பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் ஃபேக்டரியில் வேற ரொம்ப வேலையா, கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதனால தான் என் மகன் ரங்கநாத ஃபேக்டரியில் நீங்க எவ்வளவு நாளா வேலை செய்யறீங்க? நான் ஒரு 14 வருஷமா வேலை செய்யறேம்மா. ஆஹா, கொடுமா ஒரு நிமிஷம். ஹலோ, யாரு? ஒண்ணுமே கேட்க மாட்டேன். என்னம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஏதாவது சொல்லணுமா? சொல்லு சொல்லு. அம்மா கிட்ட ராங் நம்பர் செய்யணும் போறேன். அவ என்ன சொல்ல போறா? நல்லாதான் இருக்க, சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லுவா. இல்லம்மா, கண்ணம்மா வீட்டுல சக்கரை தீந்து போச்சு. ஐயா வந்தா காபி போட கூட சர்க்கரை இல்ல. என்ன, நீ ஓடி போய் நாடார் கடையில ஒரு 6 முட்டையும் 1/2 கிலோ சர்க்கரையும் வாங்கிட்டு வா. இது பணம் வந்து சமையல் அறையில வச்சிருக்கேன், போமா? போ போ. பெரியம்மா சொல்றாங்கல்ல, போ. கண்ணம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறா? நல்லபடியா நடந்துக்கிறாளா? வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறாளா? அவங்க அப்பா இருந்த வரைக்கும் அவளை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தாரு. இங்க மாத்திரம் அவளுக்கு என்ன குறை? என் மகனும் மருமகளும் அவளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. அவ எப்பவும் என் பேரனோட விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பா. எப்பவா அதுதான் ஒரு வேலை சொல்லுவோம். நம்பிக்கையில தானம்மா அந்த குழந்தைய உங்ககிட்ட படைச்சிருக்கோம். இந்த சந்தோஷமான விஷயத்தை செந்தாமரிட்ட சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. இருங்க, கண்ணம்மா இப்ப வந்துருவா, பேசிட்டு போங்க. பரவாயில்லைங்க, அதான் அவளை பாத்துட்டுமே, வண்டிக்கு நேரமாது, நாங்க போயிட்டு வரோங்க. சரிங்க. பத்து அரிசியில 8 கல் இருக்கு. அந்த டாக்டர் வீட்டு லிஸ்ட் கொடுப்பா. எல்லாம் சரியா இருக்கு. ஆனா அந்த டீ தூளுக்கு மட்டும் ஒரு டம்ளர் ஃப்ரீ, அதை போட்டு விட்டுரு. 58 50 60. ஏல அதனா ரேடியோவா பாட்டு கேக்குறியா? தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கு. அதுலயாவது தண்ணி இருக்கேன்னு சந்தோஷப்படு. பூமியில தான் தண்ணி இல்லாம போயிருச்சு. அக்கவுண்ட்ல எழுதிக்கிறேன், போ. சரி, ஏதோ இனம் தரேன் சொன்னீங்களா? நான் வேணா வரேன், வச்சு சாப்பாடு போடுதியா? அதுக்கு தேங்காய் வேண்டாமா? போடா போடா, எது கேட்டாலும் இனம். இந்த இனாம் புத்தி எப்ப போக போதோ தெரியல. அண்ணே வாமா. கண்ணம்மா என்ன வேணும்? எனக்கு ஒரு உதவி செய்யறீங்களா? என்னடா? ஒரு கடிதாசி எழுதணும். யாருக்கு தாயி? எங்க அம்மாவுக்கு. என்னாச்சுதா? என்னால இங்க எனக்கு இருக்க பிடிக்கலன்னு இங்க பெரியம்மா என்ன ரொம்ப ஏசுறாங்க. அதான் அம்மாக்கு ஒரு கடிதாசி எழுதி அவங்களை இங்க வர வைக்கலாம்னு. கண்ணம்மா அழாதம்மா, நான் எழுதி தரடா. டே ஒரு பேப்பர் கொடுறேன் சொல்லுமா. அம்மா, இங்க பெரியம்மா என்ன ரொம்ப அடிக்கிறாங்க, ஏசுறாங்க. என்னால இங்க இருக்க முடியலம்மா. நீ என்ன வீட்டு வேலை சொன்னாலும் நான் செய்யறேம்மா. நான் தம்பியை கூட பாத்துக்கிறேன். நான் கூழே குடிக்கிறேம்மா. நான் இனிமே சோறே கேட்க மாட்டேம்மா. ஏம்மா அந்த அளவுக்கு அம்மா உன்னை கொடுமைப்படுத்துறாங்க? ஆமாண்ணே, இங்க பாருங்க. ஐயோ பாருங்க, அந்த கிழவி மனுஷியா இல்ல அரக்கியாம்மா? அம்மா உன் வீட்டு விலாசம் சொல்லுமா, நான் உடனே கடிதம் எழுதுறேம்மா. பாரப்பட்டியா? அப்படி சொன்னா பத்தாதுமா? அந்த ஊர் எங்க இருக்குமா? மதுரையில இருந்து பஸ் ஏறி போனோம்னே. இப்படி சொன்னா எப்படிமா? அந்த பக்கத்துல ஒரே பேர்ல நிறைய கிராமம் இருக்குமா? நீ ஊரோட பேரு, நீ இருக்கிற தெருவோட பேரு, நீ இருக்கிற வீட்டோட கதவு எண், இதெல்லாம் சரியா சொன்னாதானமா கடிதாசி எழுத முடியும். எங்க ஊர்ல
பெரிய பாறை எல்லாம் இருக்குண்ண, அதுல நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும். எங்க ஊர்ல அய்யனார் கோவில் கூட இருக்குண்ண, அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் கூட இருக்குண்ண. இது சீக்கிரமா கடுதாசி எங்க அம்மா கிட்ட அனுப்பிச்சிடுங்கண்ண, எங்க அம்மாவை பாக்கணும்ண்ண, எனக்கு அம்மா கிட்ட போகணும்ண்ண, எனக்கு இங்க இருக்க பயமா இருக்குண்ண. கண்ணம்மா கேள்வி கத்தின்னு இருக்குது போ. அண்ணே எப்படியாவது இந்த கடுதாசி எங்க அம்மா கிட்ட சேர்த்துருங்க. கண்ணம்மா தம்பி முருகன் கடன் கொடுப்பா. இது வேஸ்ட் பேப்பர்லடா, கண்ணம்மா அவங்க அம்மாவுக்கு எழுதின கடுதாசிடா. எப்படியாவது போஸ்ட்மேன் கேட்டு பாறைப்பட்டி அட்ரஸ் கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிடணும்டா. அனுப்பிச்சிடணும். இன்னும் முடியலையா? நாம போய் சேர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு குழந்தைக்கே பேர் வச்சிருவாங்க. When he was hungry, he would pounce on him and kill him. The call was fearful when he saw the lion. ஏய், நீ ஏன் புக் எடுத்த? கீழே கடந்துச்சு. ம், நாளைக்கு நீ எங்கேயே வச்சிருவேன், பிஸ்கட் நான் தான் திட்டுவாங்க. குடி. புக்கே பிச்சிட்டியா? ரோஹிணி ரெடியா? யாரும் பார்க்கல, இதெந்துக்கு வெட்டியா? அம்மா ஒரு நாலு நாள் நான் தனியாக தான் போகலான்ட்டு இருந்தேன். அவன் ரோஹிணியை கூட்டு வாங்குறான். வீட்டை பார்த்துக்கோ, அந்த பயில அடக்கி வை. விட்டா 24 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருப்பான். டேய் 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 நீ வீட்டு வேலைக்காரங்களை கேவலமா நடத்துறத பார்த்தா அவன் அப்படி நடத்துறான். அந்த குழந்தைய பாரு, அந்த குழந்தைய பாரு. பாவம் இல்ல உனக்கு? மனுஷ மாதிரியே ட்ரீட் பண்றாத, கொத்தடிம மாதிரி ட்ரீட் பண்ற. நாம அவங்களுக்கு கொடுக்கற சம்பளம் அவங்க நமக்கு செய்யற வேலைக்காக. நாம ஒண்ணு அவங்க வேலை கொடுத்து வாங்கிடல. எப்பதான் திருத்த போறீங்களோ? கண்ணம்மா எழுந்துற, எழுந்துற, கண்ணை தொட. விக்கி, விக்கி, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். ஒழுங்கா வாழ சுருட்டிட்டு மரியாதையா இரு, புரியுதா? நான் வரேன் சார். பாட்டி பாருங்க பாட்டி, இந்த குட்டியால அப்பா என்ன எப்படி அடிச்சிருக்காருன்னு. இது வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இந்த வேலைக்கார கழுதையால என்ன பேச்சு பேசிட்டு போயிட்டான். ஏய், இங்க வாடி, இங்க வாடி. உனக்கு அவங்க சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவங்க வர்றதுக்கு 4 ஆகும். அது வரைக்கும் எங்க கூட தானே இருக்க போற? உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன். Thank you.
பண்ணாங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்கார அண்ணன் தான் இந்த பஸ் ஏத்தி விட்டாங்க. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேம்மா. உனக்கு நான் எப்படி கஷ்டத்து கொடுத்துட்டேன்? இனிமே நான் உன்னை எங்கே அனுப்ப மாட்டேன். சந்தி உன்னை என் குடும்பம் வச்சுக்கிறதா? அழாதம்மா, அழாத. நான் இருக்கேன் கண்ணம்மா. ஓ கண்ணம்மா, இதா இது வச்சுக்கோ. வயல சாப்பிட்றதுக்கு நான் போய் தண்ணி குடிச்சு வரேன். சாப்பிட்டு கோஜாக. ஓகே. ஆ மாவட்ட கொண்டு வந்திருக்கேன். பைசா தேதோ சொல்தே. துணஸ்கர், போன தடவை ரெண்டு பொண்ணு கொடுத்தேன், 10,000 தான் கொடுத்தீங்க. இது பூ இல்லை, மொட்டு. இதுக்கு ரேட்டே தனி. சமஜ வராங்க. தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்லாம எங்க போற? தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்லாம எங்க போற? பச்சை கொடி காட்டும் பாவி மகன் இப்போ செவப்பு கொடி காட்ட மாட்டானோ? செவப்பு விளக்குக்கு நீ போய் சேரத்தான் பச்சை விளக்கு போட்டானோ? தங்கச்சி தங்கச்சி எங்க போற, எங்கிட்ட சொல்லாம எங்க போற? சொல்லாமல்